அன்பு மாணவ மாணவிகளே, அருமை பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 20 பயனிலை சொல்லாமை, குறள் எண் 191 வல்லாறு முனிய பயனிலை சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். இதுதான் குறள். பலரும் வெறுக்கும்படியாக பயனற்ற சொற்களை பேசுபவர் எல்லோராலும் இகழப்படுவார் என்று அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்கிறது. அதாவது, பேச்சு என்பது மனித குலத்துக்கு மட்டுமே உரியது. அந்த பேச்சின் மூலமாகத்தான் ஒருவரது குண நலன்களையும் அவரது பொது நலன்களையும் பிறர் அறிய முடியும். சுயநலத்தில் வரும்போது பேச்சு கவர்ச்சிகரமாக இருந்தாலும் அது எவருக்கும் பயன்படாது. பொதுநல பேச்சு என்பது ஆரோக்கியமான பேச்சாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கேட்போருக்கு அது வாழ்வியல் ஆதாரமாக அமையும். அவ்வாறன்றி நமக்குத்தான் பதவி இருக்கிறது, நல்ல பட்டமும் இருக்கிறது, நல்லா பேச தெரியும், எது பேசினாலும் நாடு ஏற்றுக்கொள்ளும் என்று ஆரோக்கியம் இல்லாமல், அதாவது உப்புக்கல்லுக்கு கூட உதவாத பயனற்ற பேச்சை பலர் முன் பேசுவரைத்தான் வள்ளுவ பெருந்தகை பல்லார் முனிய பயனிலை சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் என்று. இக்குறளில் ஒருவர் தான் பேசும் பேச்சில் இனிமையும் ஆரோக்கியமும் இல்லாமல் பலர் முன் பேச அவர் அடையும் நிலையையும் நமக்கு நன்கு விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.